ஹலோ கேமர்ஸ், நீங்கள் பார்த்துருக்கேன் ஸ்வீடி பேஸ் கேமிங் சேனல். ஓகே, என்னடா மேலே வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கொடுத்து போடுறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்து பார்த்திங்கன்னா 8 hours லைவ் போட்டுட்ருக்கோம். ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் வந்து நான் தான் பேசிகிட்டே இருக்கேனா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா திரும்பி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்க வேணாம்னு சொல்லி தான் நான் வந்து வீடியோவில் பேச கிடையாது. சரின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் நிறைய பேர் ஸ்குவாட் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சரி, ஒரு ஸ்குவாட் கூட போட்டிருந்தோம் சரிங்களா, அவங்கள போட்டதுக்காண்டி போட கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா சொல்லணும் உங்கள்கிட்ட. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கில்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் ப்ரோ அப்புறம் வந்து 7 HM சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆடி இருப்பாங்க. ஸோ அவங்களும் அவங்ககிட்ட கேம் ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா காட்டலாம்னு சொல்லிட்டு தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவே காமிச்சிருப்பேன். ஓகேங்களா, அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுனா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் போன லாக்டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கில்டு வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா, நல்லா நிறைய பேர் நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம இதில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அப்படி இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க சரிங்களா. நானும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை பார்க்கணும், எனக்கு அவ்வளோதான் காலேஜ் முடிய போகுது. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வேலையை பார்க்க போனோம். ஓகேங்களா, யாராவது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ளே பண்ணுறேன் ப்ரோ, என்னை வந்து பார்த்தீங்கன்னா எந்த கில்டு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, யாராவது இருந்தால் மெயின் ஸ்குவாட ஆட வந்து பார்த்தீங்கன்னா தயாரான நிலையில் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கில்டு ஐடின்னு தரேன், நீங்கள் வந்து ரிக்வஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மேட்ச் வந்துட்டு டெய்லி 3 மேட்ச் போவாங்க பசங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆடலாம். ஓகே, நல்லா ஆனீங்கன்னா நீங்கள் மெயின் ஸ்குவாடாக கூட ஆடலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் தான் இருக்காரு, இன்னும் 3 பேர் தேவைப்படுது. ஓகேங்களா, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு கில்டுன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒரு 10 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ மற்ற யாருமே வந்து ஆக்டிவாக இல்லை, அதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட முடியாது. ஏன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே என் கூட இருந்த பசங்க தான். எப்படி சொல்கிறது, ஸ்டார்டிங்கே வந்து கில்டு ஓப்பனிங்லேருந்து எல்லாமே என் கூட தான் இருந்தாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் கில்டில் கிடையாது. ஓகேங்களா, எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, நானும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கேமை விட்டுருவேன். ஓகேங்களா, ஏன்னா கேமில் வந்து பார்த்திங்கன்னா விளையாடலாம், ஒரு பொழுதுபோக்கு விளையாடலாம், பட் அதுலேருந்து ஏதாவது வந்துச்சுன்னா கூட வந்து லைஃப் ஃபுல் டைமாக விளையாடலாம். ஓகேங்களா, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது, அதுமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலையும் இருக்காது, நம்ம பார்க்க போயிடணும். ஓகேங்களா, ஆனால் நான் வீடியோ போடுவேன், சண்டே சண்டே லைவ் வந்துடுவேன். ஓகேங்களா, கண்டிப்பாக. ஓகே, யாராவது நல்லா ப்ளே பண்ணுறவங்க மெயின் ஸ்குவாடில் ஆடணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கில்ட் ஐடி நான் தரேன், அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க மெயின் ஸ்குவாடில் ஆடலாம். ஓகேங்களா, ஏன்னா நிறைய பேர் மேட்சஸ் கூப்பிட்றாங்க நம்மளை. ஓகேங்களா, நிறைய பேர் கூப்பிட்டு நானும் போகிறதில்ல பார்த்திங்கன்னா, நிறைய பேர் கூப்பிடுவாங்க, வாட்ஸ்அப்பில் கூப்பிடுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. நான் சொல்லுவேன் ப்ரோ, இப்போதைக்கு ஸ்குவாட் இல்லை, எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஓகேங்களா, யாராவது ஆடணும்னு நினச்சிங்கன்னா மெயின் ஸ்குவாடில் ஆடணும்னா ஒரு 4 பேர் மட்டும் வெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். ஓகேங்களா, கில்ட் ரிக்வஸ்ட் வந்து நான் கில்ட் ஐடி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனே இருக்கும், இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா போட்டுறேன். கில்ட் ஐடின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இதில் போட்டு விட்டுறேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்து விட்டுருவோம். ஓகேங்களா, ஐடி பாஸ்வேர்டு அதில் போட்டு விட்டுறோம். ஆக்டிவாக இருக்க 4 பேர் டக்கு டக்குன்னு உள்ளே போய் மேட்ச் போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி சண்டே வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, நான் 8 hours லைவ் போயிட்டுருக்கோம். அந்த 8 hours வந்து பார்த்திங்கன்னா 2 hours வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் ரூம் மேட்ச் மட்டும் போயிட்டுருக்கோம். ஓகேங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு பாக்கி 6 hours இருக்கும். அந்த 6 hours வந்து பார்த்திங்கன்னா 6 hours வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்க டயத்தில் கில்டு மேட்சஸ் அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆடலாம். ஓகேங்களா, யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க சரிங்களா, ஒரு 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ளே பண்ணுவாங்க, கில்டில் இருக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் நான் கில்டு டெய்லி வந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஆனால் நல்லா ஆடுற டேலண்ட் இருக்கும். ஓகேங்களா, அப்படி யாராவது இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கில்ட் ரிக்வஸ்ட் இருக்கும், அதுலேயும் ஜாயின் பண்ணிட்டு டேரெக்டாக அதிலேயும் வந்து பேசிக்கோங்க. ஓகேங்களா, கம்பல் கிடையாது, பட் இருந்தாலும் நல்லா ப்ளே பண்ணுறேன் ப்ரோ. ஓகேங்களா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரு 4K கிட்ட போகிறோம், ஒரு நல்ல ஒரு ஸ்குவாடு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகாமல் இருக்காங்கன்றப்ப தான் கொஞ்சம் வந்து இதாக இருக்குது. ஓகேங்களா, பேசிட்டு இருக்க கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2 மேட்ச் போயாச்சு. ஓகேங்களா, நான் வந்துட்டு எப்படி சொல்கிறது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்க சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் சொல்கிறேன். ஓகேங்களா, டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா யார் யார் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நம்ம டக்குனு உள்ள ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக மேட்ச் போயிடலாம். சரி, ஓகேங்களா, இது வந்துட்டு சென்னை கில்டோ ஏதோ ஒரு கில்டு மேட்ச்சே. ஓகேங்களா, வந்து சரி இவ்வளோ நான் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து போட்டிருக்கேன். ஓகேங்களா, அதுக்கு நான் உங்களை வந்து பார்த்திங்கன்னா இதாக போடுறேன் அப்படி அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, சும்மா தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சொல்லணும், உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கொடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வாய்ஸ் கொடுத்து போட்டிருக்கேன், எவ்வளோ ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா, இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 0-2 போயிட்டுருக்கு. இங்கே ஒன்றும் வந்து எதிர்பார்த்து போனால் போனோடனே எம்டன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடிச்சிருவாங்க. அவர் அடித்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கம் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து அடிச்சிருக்காரு. இந்த இடத்துல தரமான ஒரு 8 வந்துருக்கும், 7 HM இருக்குது, அடிச்சிருப்பாப்பில் வேறு லெவலில் அடித்தார். ஓகேங்களா, இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு, இவர் தான் இப்போ தான் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை ஜாயின் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவரையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆடுறாப்பில், இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கில்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் சாலாக ஆற்றலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஓகேங்களா, இன்னும் நிறையா பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஸ்குவாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சஞ்சய் சிக்கானிலான்னு அந்த மாதிரி ஜாஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் இருக்காங்க. பட் இப்போ என்ன சொல்கிறதுனா எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ளே பண்ணுறது கிடையாது, யாருமே வந்து பார்த்திங்கன்னா
ஓகேங்களா. இப்போலாம் எல்லாம் வந்து அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க சரிங்களா, அதான் உண்மை. அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க, சில பேர் காலேஜ் போயிட்டாங்க, சில பேர் ஸ்கூல் போயிட்டாங்க ஓகேங்களா. சில டைம் கூப்பிடவே கூப்பிட்டப்போ வந்துருவாங்க ஓகேங்களா. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா சரி எல்லோரும் வேலையில் இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ண முடியாது யாரையும். நானும் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டடீஸ் அப்படி இப்படின்னு போயிட்டு எக்ஸாம் வேறு வந்து உணர்ந்தது வைக்க போகிறாங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிக்கலில் இருக்கும் நம்ம. அதனால் இன்ட்ரெஸ்ட் இருக்க பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேமை கொடுக்கணும். ஏன்னா இப்போ ஸ்கூல் டைம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருப்பீங்க ஓகேங்களா. அவங்க மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அப்போ மேட்சஸ் இருக்கும்போது நீங்கள் போய்க்கலாம் ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோர்னமெண்ட் ஒன்று நடத்தலான்னு இருக்கோம் ஓகேங்களா. அது நடத்த டைம் ஆகும், ஒரு 5 கிட்ட போனதுக்கப்புறம் நடத்துவோம் ஓகேங்களா. இன்னொருத்தர் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோலோ டோர்னமெண்ட்டும் சொன்னிருந்தார், அதை நடத்த போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் லைவ் போட போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்க போகுது ஓகேங்களா. அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நிறையா ஈவெண்ட்ஸ் வருது, நான் எல்லாமே சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு 1x1. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இது மட்டும் தான் நம்ம டார்கெட் வச்சுக்கோங்க. இல்லை எத்தனை பேர் ஜாயின் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க தயவுசெய்து வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கில்ட் ஐடி இருக்கும், அதே வீடியோலேயும் வந்து பார்த்திங்கன்னா கில்ட் ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்கும் ஓகேங்களா. அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணி டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. எத்தனை பேர் ஜாயின் பண்ணுறீங்கன்னு தெரியல. நீங்கள் சீக்கிரம் ஜாயின் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இப்போருந்து உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொண்டு போனால் தான் ஒரு நல்ல ஸ்குவாடாக செட் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூடியூபர் ஸ்கில்ட்டு கூட மேட்ச் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல 4 பிளேயர்ஸ் தேவைப்படுது நமக்கு ஓகேங்களா. இப்போதைக்கு இன்னும் நம்ம கில்ட்லேயே இருக்காங்க, பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாகவே இருக்க கிடையாது ஓகேங்களா. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, எல்லாருமே இக்கட்டான சூழ்நிலை இருக்காங்க. எக்ஸாம் ஸ்டடீஸ் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து நம்ம ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கில்ட்டில் ஜாயின் பண்ணும்போது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10th கீழே இருந்தாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதனால வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே 10th மேலே போயிட்டாங்க ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் என் கூட இருந்தவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா கொஞ்சம் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு போகணும், வீட்டை பார்த்துக்கிற சூழ்நிலை வந்துருச்சு அவங்களுக்கு. அவங்களும் வீட்டை தான் பார்த்துட்ருக்காங்க, எல்லாமே வீட்டு வேலைக்கு போயிடறாங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரெண்டு போயிருந்தனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்குவாட் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகலை. ஸோ வந்து நான் செட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மேட்ச் கேட்டு வர முடியல, யாரும் கோச் கிடையாது, அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா என்னடா இவங்க அப்படின்னு நினச்சிட்றாங்க ஓகே. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மேட்சே போகிறதில்லை நாங்கள் ஓகேங்களா. அதனால் சண்டே மட்டும் நடத்திக்கிறது, சண்டே மட்டும் யாராவது இருக்கவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் போட்டுட்ருக்கோம். மெயினான ஸ்குவாடு சண்டே இருக்கிறது இல்லை ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா. நான் நல்ல ஸ்குவாட் செட் பண்ணதுக்கப்புறம் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா. அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலீஃபாக இருங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓகேங்களா. எதுக்குமே ஆனால் நிறைய பேர் வந்து கேமை கேமாக பார்க்க மாட்டீங்க, நிறையா வந்துட்டு எப்படி சொல்கிறது அதை வந்து ஒரு போர்க்களமாக ஆக்கிறீங்க. சத்தியமாக வந்து நான் நிறைய தூரம் அனுபவப்பட்டிருக்கேன் ஓகேங்களா. எதுக்கு மேட்ச்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, உள்ளே வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த லாபி அந்த ரூம் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதிலே உம்பளுக்குறது, அது அதுவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையை கொண்டு போகிறது, உள்ளே வச்சு அமௌண்ட் போடுறது, ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும் வச்சு அமௌண்ட் போடுறது ஓகேங்களா. மேட்ச் கேட்குற வரைக்கும் நல்லா கேட்பாங்க, உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆயிடும் ஓகேங்களா. அந்த மாதிரிலாம் செய்வாங்க ஓகேங்களா. அதெல்லாம் செய்யறது ரொம்ப அப்படிலாம் செய்யாதீங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு ஓகேங்களா. அதான் ஆனால் என்ன செய்கிறதுன்னு சரியில்லை, ஆனால் மேட்சாக மட்டும் பாருங்கள். அதான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது ஓகேங்களா. ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணிட்டு போயிருங்க. நிறைய பேர் வந்து கேம் விளையாட வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷனுக்கு மட்டும்தான் விளையாட வருவாங்க. நீங்கள் அந்த டைமும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரவங்களை போட்டு டென்ஷன் ஆக்கி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஸ்ட்ரெஸ் ஆகி அவங்களும் வந்து பிபிலாம் அதிகப்படுத்தி விட்ருவீங்க ஓகேங்களா. கேம் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக விளையாடுறது மட்டும் ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு வந்து அதை அப்படி கொண்டு போக பாருங்கள் ஓகேங்களா. அதான் என்னோட சார்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன் ஓகேங்களா. ஓகேங்களா. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேமை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு போர்க்கலை மாதிரி வச்சு பெரிய அளவுக்கு கொண்டு போய் மேட்ச் இழுத்து அதான் தேவையான விஷயம் ஓகேங்களா. இதோட வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் எண்ட் ஆயிரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னால் பேசுறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பு இருக்காது ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுக்கிற அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திக்கலாம் ஓகேங்களா. இதோட வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. நீங்கள் சண்டே மட்டும் லைவ் அந்த லைவில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விட்டு எல்லாத்தையும் ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் கொண்டு வாங்க. 8 hours இருக்கும், எல்லாருமே ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா. ஓகே கேஸ் லவ் யூ ஆல் பை பை. இதோட வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. மேட்ச் கிட்டத்தட்ட முடிஞ்சிடணும், ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு ஓகேங்களா. முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முடிஞ்சிடும் ஓகே. முடிஞ்சு ஓகே கேஸ் லவ் யூ ஆல் பை பை பை. அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம்.